மசாலாவை அரைச்சி வையுங்கம்மா. வெல்கம் டு தி ஷோ. இப்ப நம்ம பார்க்க போற படம் த கிரேட் டைரக்டர், சக்கர கட்டி எடுத்த கலாபிரபு அவர் டைரக்ட் பண்ணி கௌதம் கார்த்திக். மசாலாவை அரைக்க சொல்லுங்கம்மா. கலைப்புலி தானு தயாரிப்பில் வந்த இந்திரஜித். இவங்க மூணு பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். காசு பணம் இருந்தா காக்கா கூட கூலிங் கிளாஸ் போட்டு சுத்தமா, அந்த மாதிரி இருக்கு கலாபிரபுவோட டைரக்ஷன். இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு மக்கள்லாம் என்ன கருத்து சொல்றாங்கன்னா, இந்த இழவெடுத்த பசங்களுக்கு படம் எடுக்க தெரியலனா என்ன, வேற ஏதாவது வேலை செய்ய வேண்டியதானே, எதுக்கு எங்க பணத்தை கறி ஏக்கறானுங்க, நசமா போனவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓன்னு அழுதுட்டு போறாங்க. அவங்களோட அவலை குரலை கொஞ்சம் கேளுங்க. இது மாதிரி கேவலமா நான் படம் பார்த்ததே கிடையாது. மொக்கங்க மொக்கங்க வேலையா, சத்தியமா தோட்டி எடுக்காதீங்க, இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், மொக்க தானே. டோலா பூஜை மாதிரி சார், பாகுபலியோட சமையா இருக்கு, மொக்க இருக்குது, மொக்க படம்னா நீங்களே உள்ள போய் படம் தயவு செய்து அவனும் வந்துடாதீங்கண்ணா. சுட்டி டிவி இந்த பொம்மை படம் பார்க்குற சேனல்லாம் வந்து வந்துட்டாங்க. படம் வந்து ரொம்ப கேவலமான படம் இது இருக்கும். சீனா புலி டூனும் விவேகம் டூனா கண்டிப்பாக இது பார்க்குது. டாமஞ்சேரியே பார்த்துட்டு போயிடலாங்க வீட்டில். விவேகம் படத்தில் ஃபீனிக்ஸ் படுற மாதிரி ஏன் சேஞ்ச் வரும்னு அவர் சொல்லியிருப்பார். அந்த டைலாக் இந்த படத்தில் வச்சுருக்கணுமே. இது விவேகம் டூ தான். கிஷ்கிந்தால சக்கரை கட்டி தமிழ் சினிமாலே வந்த படத்துல ஒரு தடவை பார்க்க தகுதி இல்லாத ஒரு படம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அது சக்கரை கட்டிக்கும் ஒரு இடம் இருக்கு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த படைப்பது. நம்ம கல்ச்சருக்கும் வாழ்க்கை நடைமுறைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம சின்ன புலத்தனமா ரொம்ப அமைச்சரா நாலஞ்சு வெட்டி பசங்களை வச்சு வீணா போன ஒரு கதையை படமா எடுத்தாரு கலாபிரபு. அதுதான் சக்கரை கட்டி. அந்த படம் எவ்வளவு பெருசா ஓடுச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய படம் சக்கரை கட்டி. அந்த படம் எடுத்த கலாபிரபு 10 வருஷம் கழிச்சு திரும்பவும் நம்ம தமிழ் மக்கள் மீது படம் எடுத்து சீண்டி பார்த்து நம்மள பதம் பாக்குறாரு. போன தடவை முத படம்ட்டு போனா போட்டு உங்களை விட்டு கொடுத்தோம். ஆனா இந்த தடவை முத்துராமலிங்கத்தையே மன்னிக்காத நாங்க த கிரேட் இந்திரஜித். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு நல்ல முயற்சி. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. இந்தியானா ஜோன்ஸ், மெக்கனாஸ் கோல்டு, நேஷனல் ட்ரெஷர் இந்த மாதிரி படத்தில் விரும்பி பார்க்குறவங்க தெரியாதனமாக கூட இந்த படத்தை போய் பார்த்துடாதீங்க. அப்படி நீங்கள் தெரியாமல் இந்த இந்திரஜித் படத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் பெருசாக நினைக்கிற அந்த கிளாசிக் படத்தை வெறுத்துருவீங்க. ஏன்னா இனிமேல் அட்வென்ச்சர் படம்னா நம்ம மைண்டில் நிற்க போகிறது த கிரேட் இந்திரஜித் மட்டும்தான். ஏன்னா இனிமேல் இதான் கிளாசிக்கு. எனக்கு ப்ரொஃபஸர் மயில் வாகனத்தை பற்றி நல்லா தெரியும். சும்மா இதில் இறங்க மாட்டார். அது நம்ம கண்ணுக்கு படையலனாலும் வேற எவன் கண்ணுக்காவது படம். படத்துல ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி, மெடிக்கல் ஸ்டோன், எர்த், மாஸ், சன் அப்புறம் சிவனை காட்டுறாங்க. அதுல கொஞ்சம் காடை மிக்ஸ் பண்றாங்க. லாஜிக் மிஸ்டேக், சிஜி மிஸ்டேக்னு ஏன்பா இப்படி தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்றீங்க. மீடியா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சக்கரை கட்டி படத்துல ஸ்கிரீன் பிளே என்னன்னு நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தும் டவுட் இருக்கிறவங்களுக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணக்கூடாதுன்னு கிளியரா தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு கிளியர் கட் டீச்சிங் மெட்டீரியலாக இந்த படம் வந்திருக்கு. வீட்டில் குட்டி பசங்க டிவியில் டோரா பூஜை பார்க்கும்போது பெரியவங்களுக்கு அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு கடுப்பாகுமோ அந்த அளவுக்கு எவன் இந்த படத்துக்கு நம்மளை கம்பல் பண்ணி கூப்பிட்டு போனானோ அவன் மேலே படம் முடிஞ்சவொடனே மிகப்பெரிய கடுப்பு வருது, காண்டாகுது. போச்சே போச்சே, மொத்த பணமும் போச்சே, டிக்கெட் காசு எல்லாம் வீணா போச்சே. ஏயா வெட்கமா இல்லையா? கலாபிரபு உழைச்சி சம்பாரிச்சவங்களோட பணத்தை இப்படி அடிச்சு உடுங்காதீங்க. பாவம் பாவத்தை சேர்க்காதீங்க. போதும், விட்டுருங்க இந்த தமிழ் சமூகத்தை. பாவம் இந்த அப்பாவி மக்களை விட்டுருங்க. ஏதோ ட்ரெய்லர் அப்படி இப்படின்னு கண்ணாமூச்சி காமிச்சு எங்களை ஏமாத்தி தியேட்டருக்குள்ள கூட்டு வந்துட்டு முத நாள் இப்படி நல்லா ஏமாத்தி விட்டீங்க. கலைப்புலி தானு உங்க வீரமிக்க பேச்சை பார்க்கும்போது, உங்க பையனுடைய பெருமையை நீங்க பேசும்போதும், ரகுமானே வியந்து ஒரு இறையண்ணியன் பிக்சர் மாதிரி உங்க பையன் எடுத்திருக்கிறான், பிரமாதமா இருக்குதுன்னு பாராட்டு பெற்ற சக்கரை கட்டி. அந்த படம் பார்க்கணும். என்ன உயிர் விட்டு பயணித்தேன். இந்த படம் பார்த்தா ஆங்கில படத்துல வந்து கூப்பிட்டு படம் கொடுக்கற அளவுக்கு சாதாரண கேமராவில் இந்த வித்த காமிக்கிறான். ஏன் இப்படி பச்சை பச்சையா போய் சொல்றீங்க? இப்படியாப்பட்ட ஒரு வீட்டில் வச்சுன்னு என்னன்னே நீங்க பண்ணின்னு இருக்கேன். என்ன இவ்வளவு பண்ணியிருக்கிறாருன்னா 25 கோடிக்கு மேல செலவாயிருக்குதுன்னு அப்படின்னாரு. ஆனால் இன்று உங்கள் முன் சொல்லுகிறேன், சத்தியமாக கலாபிரபு 100 கோடி அளவில் படம் எடுக்க போகிறார். அந்த 100 கோடி 1000 கோடியாக இந்த திரையுலகுக்கு தெரியும். அவ்வளவு திறமை, அதாவது எனது மகன் என்று சொல்வதற்காக இல்லை, அவன் முன்னிலேயே அது வந்து
ஆண்டவன் கொடுத்த ஒரு மேஜிக் நிகழ்த்தி இருக்கிறான். இது எங்க அப்பா புள்ள நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மக்களை இழிச்ச வாய நினைச்சிட்டீங்களா, புழுகு மூட்டைங்களா? நம்மளுக்கு பையஸே ஹேப்பி பண்ணியானோ, கஸ்டமர்ஸே ஹேப்பி பண்ணியானோ. மொத்தத்துல இந்த படம் இருக்குனா, இந்த படம் சத்தியமா ஓடாது, நாசமா போகும், அதுல எந்த டவுட் இல்ல. அடுத்த படத்துல சந்திப்போம் மிஸ்டர் பிச்சு. இதுவே டக்கு டக்கு வேலையை முடிக்கணும் சொல்றது, பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது? எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு.